மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று புதுச்சேரியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியதுடன் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்தார். நாட்டின் மாண்பை பற்றி அறிய விரும்புவோர் ஸ்ரீ அரவிந்தரின் நூல்களை கற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற ஸ்ரீ அரவிந்தரின் 150வது பிறந்த தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். நாட்டில் உள்ள இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் முன்னேற்றம் வாயிலாக மேம்பாடு அடைய முடியும் என்று அரவிந்தர் தெரிவித்திருப்பதை அமித் ஷா குறிப்பிட்டார். குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த பலர் ஸ்ரீ அரவிந்தருடன் பணியாற்றியிருப்பது தமக்கு பெருமை அளிப்பதாக அவர் கூறினார். அரவிந்தருக்கு 75 வயது இருக்கும்போது சுதந்திரத்தை கொண்டாடிய நாம் தற்போது அவரது 150வது பிறந்த நாளின் போது 75வது சுதந்திர ஆண்டை கொண்டாடுவதாக கூறினார். हमारा फोकस एरिया वही होना चाहिए। मैं गुजरात से आया हूं, श्री अरविंद का गुजरात से बहुत गहरा रिश्ता रहा है। काफी समय तक गायकवाड़ सरकार के अंदर शिक्षा के ऊपर उन्होंने काम किया और ढेर सारे गुजरातियों ने श्री अरविंद से प्रभावित होकर श्री अरविंद के जीवन के संदेश को ही अपना जीवन बना लिया। आप बहुत कम लोगों को मालूम होगा कि एम मुंशी श्री अरविंद के शिष्य रहे हैं। தொடர்ந்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இயற்பியல், வேதியியல், உணவு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறைகளுக்கான புதிய கட்டடங்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஸ்ரீ அரவிந்தர் ஆகியோரின் பூமியாக புதுச்சேரி திகழ்வதாக கூறினார். புதுச்சேரி மக்களின் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக அவர் கூறினார். புதுச்சேரியை நாட்டின் சிறந்த மாநிலங்களில் ஒன்றாக உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் பிரான்கோ தமிழ் கிராமத்தை இன்று தொடங்கி உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பிளாஸ்டிக் பயன்பாட்டை புதுச்சேரி முற்றிலும் விலக்கியிருப்பதற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். புதுச்சேரியில் மத்திய அரசின் 90க்கும் மேற்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் இதன் மூலம் 6 லட்சம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் 500 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து வீடுகளுக்கும் இலவச குடிநீர் குழாய் மூலம் வழங்கப்படுவதாகவும் கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிகளில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் என் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக புதுச்சேரி விமான நிலையம் வந்த உள்துறை அமைச்சரை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் என் ரங்கசாமி ஆகியோர் வரவேற்றனர். புதுச்சேரியில் இடம்பெற்றுள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தை உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று பார்வையிட்டார்.